அண்ட் வெல்கம் டு ஒர்க் அவுட் விக்டிம். எவ்ரி வீக் நம்ம ஷோவில் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் எக்ஸசைசஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம ஏரோபிக்ஸ் அண்ட் ஜும்பா பார்க்க போகிறோம். பட் பிஃபோர் தட் இன்னைக்கு நம்மளோட விக்டிம் யாருன்னு பார்க்கலாம் வாங்க. என் பேர் சங்கீதா, நான் டிராவல் அண்ட் டூர்ஸில் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கேன். என்னோட ஹாபிஸ் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஷாப்பிங் ரொம்ப பிடிக்கும். காலிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஷாப்பிங் பண்ண சொன்னால் கூட பண்ணுவேன். அதுக்கப்புறம் புக்ஸ் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். மாடலிங்கில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். மாடலிங்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்டாக ஜீரோ சைஸில் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுல சுத்தமாக எனக்கு டைமே கிடையாது. நான் வந்து ஒரு ட்ராவல் ஃபீல்டில் இருக்கேன். காலையில் போயிட்டு நைட் தான் வருவேன். ஸோ ஏர்லி மார்னிங் எழுந்து ஒர்க் அவுட் பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டம். நிறைய ரெசல்யூஷன்ஸ்லாம் எடுத்திருக்கேன், சீஸ்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு. ஆனால் என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியல. ஸோ என்னோடய பாலிசி பார்த்தீங்கன்னா, கஷ்டமே படாமல் ஈஸியாக உடம்பு இளைக்கணும். வாட்டியும் விக்டிம்காக போய் நான் வெயிட் பண்ணுவேன். பட் முதல் வாட்டி விக்டிம் வந்து எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ அம் ரியலி ஹாப்பி. ஹாய் சங்கீதா. ஹலோ, எப்படி இருக்கீங்க? ஓகே, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். லைஃப்ல எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. சரி, இனி ஃபிட்னஸ்க்கு ரெடியாக இருக்கீங்களா? ரெடியாக இருக்கேன். கஷ்டமாக எதுவும் இருக்காது. கஷ்டமாக இருக்கும் இல்லையோ, பட் ஷியோராக இன்றைக்கி நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஓகே, சரி போகலாமா? யா வெல்கம் டு ஆக்சிஜன் 6. இன்றைக்கி நம்ம வந்து ஏரோபிக்ஸ் அண்ட் ஜும்பா ரெண்டுமே பண்ண போகிறோம். உங்களுக்கு தெரியும், இப்போ ஏரோபிக்ஸ் அண்ட் ஜும்பா வந்து இப்போது இட்ஸ் த ஆன் கோயிங் திங் அண்ட் இன் திங்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ ஏரோபிக்ஸ் அண்ட் ஜும்பா ரெண்டுமே வந்து யங்ஸ்டர்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இட்ஸ் டன் ஃபார் மியூசிக் அண்ட் ஆல். ஸோ வி கேன் ஹாவ் த கிளாஸ் நவ். ப்ளீஸ் சேஞ்ச் யுவர் காஸ்ட்யூம். ஏரோபிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆஸ் த வேர்ட் சஜஸ்ட் உங்களுக்கு தெரியும், இட்ஸ் டேக்கிங் இன் ஆஃப் மோர் ஆக்சிஜன். ஆக்சிஜன் நிறைய எடுக்கிற எந்த ஒர்க் அவுட்டுமே அதை வந்து ஒரு கார்டியோ ஒர்க் அவுட்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஏரோபிக்ஸுங்கிறது ஒரு நல்ல கார்டியோ ஒர்க் அவுட். அது என்ன அப்படின்னா, ஒரு மியூசிக் போட்டு அந்த மியூசிக் வந்து ரித்மிக்காக இருக்கும். லைக் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஒரு 120 பிபிஎம்லேருந்து 160 பிபிஎம் வரைக்கும் நாங்கள் அதை கொண்டு போவோம். அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி மூமெண்ட்ஸ் பண்ணுறது தான் ஏரோபிக்ஸ். அலசல் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் உங்கள் பார்வையில் உங்கள் கருத்துக்கள். ஹலோ தமிழா, முக்கிய செய்திகளின் அலசல் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 8 மணிக்கு உங்கள் என்டிடிவி ஹிந்துவில். எதிர்பாராத நிகழ்வுகள், விளையாட்டு, உலகத்தின் லைஃப் ஸ்டைல், பிரமிப்பூட்டும்
தொழில்நுட்பங்கள், திரையுலக அனுபவங்கள். உங்கள் வரவேற்பறையில் உலகம் நித்தம். த்ரீ சிக்ஸ்டி உலகை சுற்றி திங்கள் முதல் சனி வரை மாலை 5:30 மணிக்கு உங்கள் என்டிடிவி ஹிந்துவில். ஹன்ஷிகாவும் ஹக் பண்ற மாதிரி ஒரு சீன் ஆசியா இருக்கு. லெட் மீ ட்ரை திஸ் வீட்ல பாப்பாங்க. சந்திப்போமா பிரபலங்களுடன் சில நிமிடங்கள் ஞாயிறு தோறும் மாலை 5:30 மணிக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது வார்ம் அப். இந்த வார்ம் அப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம பாடியை ப்ரிப்பேர் பண்ணுறோம். இப்போ எக்ஸசைஸ் பண்ணும்போது என்னாகும், பாடி ஹீட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முதலே ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ இந்த மூமெண்ட் எல்லாம் பண்ணி பாடியோட வார்ம்த்துக்கு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வைக்கிறோம். ஏன்னா இன்டென்சிட்டியை பண்ணும்போது உங்களோட ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும், அதனால பாடி ஹீட் டெம்பரேச்சரும் ஜாஸ்தியாகும். ஓகே, அதனால் இது ஒரு ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன். ரெண்டாவது, அந்த வார்மப்லேயே நம்ம ஸ்ட்ரெச்சும் பண்ணுவோம். ஏன்னா அகெயின் தட்ஸ் அ ப்ரிப்பரேஷன். மசில்ஸ் எல்லாம் வந்து திடீர்னு பண்ணும்போது கிராம்ப்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக வார்மப்லேயே ஒரு ஸ்ட்ரெச்சஸும் பண்ணிவிடுவோம் நம்ம. ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டப்பட்டேன், பட் போக போக ஒரு ஒரு மியூசிக் அந்த பிபிஎம்க்கு ஏற்ற மாதிரி ஒரு மியூசிக் போட்டனால எனக்கு ரொம்ப நல்லா ஃபீல் இருந்தது, டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. ரிஜிடாக இருந்ததும் ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. இப்போ நம்ம வந்து மெயின் ஒர்க் அவுட் பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் சொன்ன மாதிரி டெம்போலாம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, யாரும் நிற்க மாட்டாங்க. நின்னா கூட என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு மார்ச்சிங் பண்ணணும் இல்லை ஒரு ஸ்டெப் டச் பண்ணணும், நிற்கவே கூடாது. ஏன்னா இதோட மெயின் ஐடியா ஆஃப் டூயிங் ஏரோபிக்ஸ் இஸ் நான் ஸ்டாப்பாக அந்த ஒரு 30 மினிட்ஸ் யூ ஷுட் பி ஆன் த மூவ்.
அதனால தான் அவங்களோட பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகுது, அதனால தான் அவங்களோட ஃபேட் லாஸ் வருது. ஃபேட் லாஸ் ஆஸ் யூ நோ ஒரு 25 நிமிஷம் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபேட்டே வந்து டிசால்வ் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஃபேட் பேர்னிங் ஹேப்பன்ஸ் ஒன்லி ஆஃப்டர் 20 மினிட்ஸ். அதனால 20 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் மெதுவாக பண்ணால் கூட ஆஃப்டர் தட் யூ ஜஸ்ட் ஹாவ் டு கீப் கோயிங். ஃபாஸ்ட்டாக பண்ண முடியலன்னா பெட்டர் நிறுத்தி மார்ச்சஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் யூ கேன் கேட்ச் அப் வித் அதர்ஸ் ஹூ ஆர் டூயிங். ஏரோபிக்ஸோடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னாலே அந்த 130 BPM-லேருந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணி நாங்கள் 150 BPM வரைக்கும் பண்ணுவோம். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா உங்களோட ஹார்ட் ரேட் இம்ப்ரூவ் ஆகும், ஜாஸ்தி ஆகும். ஸோ ஹார்ட் ரேட் ஜாஸ்தி ஆக ஆக உங்களுக்கு பார்த்தா பார்க்குறதுக்கு எங்களுக்கு வந்து உங்களுக்கு பால்பிட்டேஷன்ஸ் இருக்கா மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக யூ ஆர் டேக்கிங் அன் மோர் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன் நிறைய எடுக்கும்போது தட்ஸ் ஒர்க் ஃபார் ஹார்ட் அண்ட் லங்ஸ். ஸோ நீங்கள் எவ்வளோ ஆக்சிஜன் நிறைய எடுக்கிறீங்களோ அவ்வளோ வேலை லங்ஸுக்கு இருக்குது. ஸோ லங்ஸ் அந்த வேலை தன்னோட வேலை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நிறைய பிளட்டு வந்து ஹார்ட்டுக்கு போகும். ஸோ அந்த பிளட் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இட் ஹேஸ் டு பம்ப் த்ரூ ஆல் த ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடி. ஸோ இட் இம்ப்ரூவ்ஸ் யர் பிளட் சர்க்குலேஷன் ஆல்சோ. இப்போ நாங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணியாச்சு. எல்லோரும் பார்த்தீங்கன்னா தில்பி பால்பிட்டேஷன்ஸ் இருக்கும், மூச்சு இறைக்குது எல்லாருக்கும். கூல்டவுன், கூல்டவுனோட பர்பஸ் என்ன அப்படின்னா ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இல்லையா, அதை வந்து திரும்ப நார்மல் ஆகணும். நார்மல் ஆக்கிறதுக்கு மெதுவாக ஒன்று அதே மூமெண்ட்ஸ்லேயும் பண்ணலாம், இல்லைன்னா வெரி ஸ்லோ மூமெண்ட்ஸ். எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டப்பட்டு பண்ணணும் அதை. தே ஷுட் என்ஜாய் டூயிங் த கூல்டவுன். அதை அப்படியே மனசில் எடுத்து very slow they should see that all the organs, all the parts of the body are cool down and become normal. Heart rate vandu normal aara varaikum. You should also concentrate on breathing pattern kuda, ena first high energy and workout pannum bodhu ungalku moochu arachittirukum.
ஸோ அதை நார்மலாக நார்மல் ப்ரீதிங்க்கு வர வரைக்கும் இந்த கூல்டவுன் பண்ணுவோம். கூல்டவுன்லேயும் நாங்கள் திரும்ப ஸ்ட்ரெச்சஸ் கொடுக்கணும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த கூல்டவுனில் ஸ்ட்ரெச்சஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அரோபிக்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா ரொம்ப ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சது, ஆனாலும் கொஞ்சம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அரோபிக்ஸ் பண்ணுறதால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷுவலாக எல்லாருக்குமே தெரியக்கூடியது என்னென்னா வெயிட் லாஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. ஆனால் இந்த ஃபீல் பண்ணக்கூடியது என்னென்னா, ஒரு யார் அரோபிக்ஸ் பண்ணுறாங்களோ அவங்க என்னெல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் இருக்கும். அது எதனால் அப்படின்னா, அரோபிக்ஸ் பண்ணும்போது பிரெயினில் எண்டார்ஃபின்ஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் அது நிறைய ப்ரொடியூஸ் ஆகும். அதை வந்து ஒரு லேமேன் லாங்குவேஜில் சொல்லணுன்னா, இட்ஸ் அ ஹாப்பினஸ் ப்ரொடியூசிங் என்சைம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இட்ஸ் அ ஸ்ட்ரெஸ் பஸ்ட். ஆக்சுவலி அவங்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் எண்டார்ஃபின்ஸ் மூலமாக குறையும், அது நிறைய ப்ரொடியூஸ் ஆகும்போது குறையும். இதுக்கு இன்னொரு இதுன்னா, நீங்கள் சாக்லேட் சாப்பிடும்போது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, இட்ஸ் லைக் தட். சாக்லேட் சாப்பிடும்போது எண்டார்ஃபின்ஸ் நிறைய ரிலீஸ் ஆகும். சேம் ஆஸ் தட், இந்த ஏரோபிக்ஸ் எக்ஸசைஸ் பண்ணும்போது எண்டார்ஃபின்ஸ் ரிலீஸ் ஆகிறதால உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகும் அண்ட் யூ ஃபீல் ஹாப்பி. இந்த ஒர்க் அவுட் முடிஞ்சிட்டு வெளில போகும்போது யூ ஹாவ் அ சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், எதையோ சாதித்த மாதிரி, அண்ட் தட் ஃபுல்ஃபில்மெண்ட் வில் பி தேர். ஒரு குரல் கேட்குது பெண்ணே உயிர் விடும் முன்னே. சார் வடி அடிச்சு சார். ஃபர்ஸ்ட் ட்ரீ வந்ததும் வருவதும் திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணிக்கு. எதிர்பாராத நிகழ்வுகள், விளையாட்டு, உலகத்தின் லைஃப் ஸ்டைல், பிரமிப்பூட்டும் தொழில்நுட்பங்கள், திரையுலக அனுபவங்கள், உங்கள் வரவேற்பறையில் உலகம் நிறுத்தம். உலகை சுற்றி திங்கள் முதல் சனி வரை மாலை 5:30 மணிக்கு உங்கள் NDTV ஹிந்துவில். இப்போ நீங்க பார்க்க போற செஷன் என்னன்னா ஜூம்பா செஷன்.
எல்லாருக்கும் ஜூம்பா அப்படின்னதுமே என்னென்னா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஃபஸ்ட்டு எல்லோரும் கேட்பாங்க இது என்ன ஆஃப்ரிக்கன் டான்ஸா அப்படிம்பாங்க. ஸோ இது இட்ஸ் நாட் அன் ஆஃப்ரிக்கன் டான்ஸ், இட்ஸ் அ லாட்டின் அமெரிக்கன் ஸ்டைல், அங்கேருந்து வந்தது. அதை வந்து நம்ம அப்படியே ஃபிட்னஸில் ஃபியூஷன் பண்ணிவிட்டு இதை ஃபார்ம் பண்ண ஒரு கம்பெனி பேர் ஜூம்பா ஃபிட்னஸ்ன்ட்டு. ஸோ அவங்க வந்து டான்ஸில் எப்படி நம்ம ஒர்க் அவுட் ஃபேக்டரை ஆட் பண்ணி ஹவு வி கேன் மேக் இட் மோர் இன்ட்ரெஸ்டிங். ஸோ எதா எல்லா இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் ஃபிட்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஏரோபிக்ஸ் இருக்குது. இதுலேயே நம்ம என்ன பண்ணுறோம், டான்ஸ் ஏரோபிக்ஸ்ன்னு சொல்லி ஜஸ்ட் மேக் இட் ஒரு கலர் கொடுக்குற மாதிரி தான் இது. ஸோ லைக் தட் ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் ஜூம்பா ஃபிட்னஸ் எப்படி வந்ததுன்னா இந்த மாதிரி தான். சரி, டான்ஸ் ஒர்க் அவுட்டில் ஜஸ்ட் ஃபிட்னஸ் ஃபேக்டர் ஆட் பண்ணி மேக் இட் மோர் இன்ட்ரெஸ்டிங். அண்ட் இப்போ வந்து இன்னும் என்ன சொல்லணும்னா, இது வந்து ஒரு ஹை எனர்ஜி ஒர்க் அவுட். ஸ்டைல்ஸ் லைக் சால்சா, கும்பியா, மிராங்கே, ரெகட்டன், இந்த மாதிரி டான்ஸ் ஸ்டைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு ஒரு ஸ்டைல்லையும் ஒரு ஃபிட்னஸ் ஃபேக்டர் ஆட் பண்ணிடுவாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ், இப்போ நீங்கள் லஞ்சஸ் பண்ணுவீங்க, நிறையா கிக்ஸ் இருக்கும், ஜம்பிங் ஜாக்ஸ் இருக்கும், ஜஸ்குயர் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் டான்ஸ் பண்ணும்போது, மீன் ஜூம்பா கிளாஸ் பண்ணும்போது யூ மே நாட் ஃபீல் இட். ஏன்னா இது வந்து ஃபிட்னஸ் ஒர்க் அவுட் மாதிரியே இருக்காது, இட் வில் பி மோர் லைக் அ டான்ஸ். அண்ட் பட் ஆனால் இது வந்து ஹை எனர்ஜி ஒர்க் அவுட். இதில் வந்து யூ கேன் ஸ்பெண்ட் நியர்லி 500 கேலரிஸ் வந்து பர்ன் பண்ணுவீங்க. அண்ட் நிறைய யங்ஸ்டர்ஸ் ஆர் வெரி க்ரேசி அபவுட் ஜூம்பா. அண்ட் நாட் ஒன்லி யங்ஸ்டர்ஸ், யார் வேணாலும் பண்ணலாம். எனி ஒன் ஹூ லைக்ஸ் டான்ஸ் கேன் டூ தட். அண்ட் இதில் இன்னொரு இது என்னென்னா, ஜும்பாவில் தெர் ஆர் நோ செட் ரூல்ஸ், இப்படி தான் பண்ணணும் அப்படின்ட்டு கிடையாது. எப்படி உங்களுக்கு வருதோ அந்த மாதிரி பண்ணலாம். பட் அகெயின் அந்த சேம் ஃபேக்டர் தான், யூ ஷுட் கீப் ஆன் மூவிங், நிறுத்தாமல் பண்ணணும், அவ்வளோதான். அப்போ தான் அதோடைய எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த ஜூமாங்கிறது இட் இஸ் நவ் கேச்சிங் அப் ஆல் ஓவர் த வேர்ல்ட். அண்ட் இந்தியாவுக்கு வந்து இப்போ சென்னையில் எங்கே பார்த்தாலும் தே ஆர் டாக்கிங் அபவுட் ஜூம்பா தான். ஜூம்பா வந்து எப்படின்னா, உங்களுக்கு வெறும் டான்ஸ் ஸ்டைல் இல்லாமல் எக்ஸசைஸ் கம் டான்ஸ் ஸ்டைலும் இருக்குது. நல்லா பாட்டெலாம் போட்டு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுத்தது. நான் ஜென்ரலே வெளில போய் டான்ஸ் கிளாஸ்லாம் போய் கற்றுக்கினது கிடையாது, ஆனால் இங்கே வந்து கற்றுக்கினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இட்ஸ் அ வெரி நியூ எக்ஸ்பீரியன்ஸ். 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. In
இன்னைக்கு நம்ம ஷோவோட விக்டிம் சங்கீதா ஒரு ஹெவி ஒர்க் அவுட்க்கு அப்புறம் இங்கே வந்திருக்காங்க. அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்களே அவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க சங்கீதா, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த ஒர்க் அவுட்க்கு அப்புறம்? ரொம்ப ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்குது. ரொம்ப இட்ஸ் எ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. ஐ ஃபீல் ஸோ ஃப்ரெஷ். ஜூம்பா ஏரோபிக்ஸ் இது ரெண்டுத்தில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சது, எது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு பண்ணுறதுக்கு? எனக்கு ஜூம்பா ரொம்ப பிடிக்கும், ஏன்னா எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஜூம்பா எப்படின்னா எக்ஸசைஸ் கம் டான்ஸ் சார்ட் ஆஃப் ஸ்டைல். ஸோ எனக்கு ஜூம்பா ரொம்ப பிடிச்சிருந்தது. டான்ஸிங் முன்னாடி கற்றுட்டு இருந்தீங்களா? ஏன்னா நீங்கள் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக பண்ண மாதிரி இருந்துச்சு, ஒரு ஸ்ட்ரெயின் இல்லாமல். இல்லை, டான்ஸ் ப்ரொஃபஷனலாக கற்றுக்கினது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டான்ஸ் கம் எக்ஸசைஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்ல ஃபீல். இன்னொரு விக்டிமோட நெக்ஸ்ட் வீக் நான் உங்களை மீட் பண்றேன்.